ஸோ டே டூவில் இருக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு, மங்கதேவன்பட்டி வர்சஸ் சூரக்குடிப்பட்டி. ஸோ மங்கதேவன்பட்டி டாஸை வின் பண்ணி இங்கே சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. ஸோ சூரக்குடிப்பட்டியிலேருந்து ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாச்சு. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், ஒரே ஒரு ஓவர் மட்டும், சாரி 2 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போது. ஒரே ஒரு பவுலர், 2 ஓவர் போட்டுக்கலாம், மொத்தமாக 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரைக்கில் நெல்சன் இருக்க போகிறாரு, விஜய் நான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஸோ ஃபஸ்ட் பாலே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரித்தீஷ். பவுன்சர் பால், செகண்ட் பால் நேர யாக்கிங் லென்த்தில், இதுவும் ஒரு டாட் பால், பேக் டு பேக் 2 டாட் இங்கே. நல்ல எனர்ஜியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க மங்கதேவன்பட்டி. 3rd 1 ரொம்பவே விழுந்துச்சு, பேட்ஸ்மேன் ஏறி போனார் பாலுக்கு தெளிவா. அகெயின் ஒரு டாட், ஹேட்ரிக் டாட் கிடையாது. 4th 1 எஜ்ஜு, கண்டிப்பாக அதிகபட்சமாக ஒரு சிங்கிள் இருக்கும். நல்ல ஸ்டாப் ஷாட் ஆடும். ஐயோ, மிஸ் ஃபீல்டிங்க. ஒரு 2 ரன், ஒரு ரிவர்ஸ் முயற்சி, என் தலைக்கு மேலே அப்படியே போச்சு. ஷார்ட் 3rd மணி இருந்தோ அதை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பவுண்டரிய கிராஸ் பண்ணுது, முதல் நாளை பதிவு பண்ணுறாங்க இங்கே. டவுன் த விக்கெட் போனார், அப்படியே தூக்கி விட்டார் அங்கே ஒரு ஃபீல்டர். கேட்சா பிடிச்சிருக்காருங்க, எக்ஸலண்ட் கேட்ச், அந்த மரத்துக்குள்ளே போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் தெளிவாக பிடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா ஆடினேன், ஒரு 4 அடித்த பேட்ஸ்மேனை ஆட்டம் இழக்க செஞ்சுருக்காங்க இங்கே. இதோட இந்த முதல் ஓவர் முடிவு கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரை ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்து 6 ரனில் போட்டிருக்காரு ஒரு விக்கெட்டோட. இந்த செகண்ட் பவர் பிளே ஓவர் போட பாலா, முதல் பந்து பேட்டில் பட்டுச்சு, ஈஸியாக 1 ரன் கிளியர் பண்ணுவாங்க. ஒரு ஃபீல்டிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கேட்சுங்க இங்கே, சந்திச்ச முதல் பந்து ஆட்டம் இழக்க செய்கிறாங்க இங்கே. நல்ல கேட்ச், அடுத்த விக்கெட் பறி போகுது இங்கே சூரக்குடிப்பட்டிக்கு. இப்போ நியூ பேட்ஸ்மேனா கிருஷ்ணன், யாக்கிங் லென்த்தில் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் போன பால் ஒய்டு, ரீபால் ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஒரு மட்டார் முட்டு கிளியர் பண்ண நினைக்கிறேங்க. சரியான ஷாட்டுங்க இங்கே, முதல் பெரிய ஆரை பதிவு பண்ணுறாரு இங்கே. அடுத்த பந்து அகெயின் ஸ்லாட்ல, ஆனால் இந்த தடவை ஒரு எஜ்ஜு, 3வது விக்கெட் நினைக்கிறேன். கேட்சா பிடிச்சா, கேட்சா பிடிச்சிருக்காங்க இங்க. ஸோ நல்லா ஆடினாரு. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா மைக்கேல் உள்ள, ஒரு ஃபுல் டாஸ் பால், லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆச்சு, அங்கே ஃபீல்டரை கிளியர் பண்ணி 1 பவுன்ஸில் ஒரு பவுண்டரிங்க. சந்திச்ச முதல் பந்து மைக்கேல் பேட்லேருந்து ஒரு 4. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 3 விக்கெட்லேருந்து 19 ரன் ஆடிருக்காங்க சூரக்குடிப்பட்டி. பவுலிங் எண்டில் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சந்தோஷ். 4 அடிச்ச மைக்கேல் ஷாட்டுங்க இந்த தடவை, ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இவர் பேட்டில் இருந்து வர்ற முதல் 6, மொத்தமாக டீமுக்கு 2 6 சேருது. யாக்கிங் லென்த்தில் வந்தார், ஆனால் கொஞ்சம் வித்து கொடுக்க. ஸோ ஃபீல்டர் வந்துட்டாருங்க இங்கே, நல்ல ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு, ஈஸி 2 கிடைக்குது இங்கே. நல்ல பேக்கப் இங்கே பாலா. நெக்ஸ்ட் 1 நல்ல பவுலிங், நல்ல கம் பேக் இங்கே பவுலர். நெக்ஸ்ட் 2 ஃபுல்லாக ஏறி போய் நின்றாரு, ஆனால் கேட்சுக்கான சான்சஸ் கிடையாது. ஈஸியாக ஒரு சிங்கிள் ஓடி எடுப்பாங்க. லாஸ்ட் 1 மூவ் இருந்தோம், ரிவர்ஸ் ஸ்ட்ரைக், டாப் ஏஜ் பவுலரே எப்படி பரவாயில்ல, கீப்பர் பிடிக்கிறாராம் பார்ப்போம். பாலுக்கு வந்தாரு, கீப்பர் பிடிச்சிருக்காரு. 4வது விக்கெட் இங்கே பறி போகுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 29, 4 விக்கெட் இருந்து சூரக்குடிப்பட்டி. ஸோ நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க சிங்கராஸ். நல்ல பவுலிங், கரெக்டான இடத்துல போட்டார் ஷார்ட் பால். செகண்ட் 1 நல்ல பவுலிங் அகெயின், உரசி போட்டார். 3rd 1 ஸ்லாட்டில் இருந்துச்சு, நல்ல ஷாட்டுங்க அங்கே ஒரு ஃபீல்டர், அதையும் தாண்டி போயிருக்கு. இங்கே 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காரு அம்பையர், பார்க்க முடியுது. சாரிங்க, சப்படி கொடுத்ததுல 6 போன பால் ஒயிட் ரீபால், ஃபுல் ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறினார். அப்படி இருந்தோம் பேட்டுக்குள்ளே போச்சு டாட் பால். நெக்ஸ்ட்
அடுத்த விக்கெட் பேட்டில் போட்டு ஒரு எஜ்ஜு சிங்கிள் நியூ பேட்ஸ்மேன் சண்முகம் சந்திக்கிற முதல் பந்து அவரோட கடைசி பந்து நல்ல ஷாட்டாக கேட்சானு பார்ப்போங்க. கையிலே போய் உட்காந்துச்சு. அடுத்த விக்கெட் அஞ்சாவது விக்கெட். ஒரு பக்கமாக விக்கெட்டு போனாலும் ஒரு பக்கமாக பத்து ரன்ரேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. காரணம் மைக்கேல் மேலே ஆடிக்கிட்டு இருக்காருங்க. நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு. 37 சூரக்குடிப்பட்டி அஞ்சு விக்கெட்டிலிருந்து ராஜா கடைசி யாக்கிங் லென்த் பெரிய ஷாட்டு கண்டிப்பாக ஆட முடியாது. அங்கே ரெண்டு ஒரு சான்ஸ் பார்க்கலாம். டேரக்ட் ஹிட்டுங்க, க்ளீன் விக்கெட். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ராஜா ரிஸ்க் எடுத்திருக்காரு இங்கே. நல்ல பவுலிங் ஃபோர் லென்த்தில் எலும்பலை. தேர்ட் ஒன் அகெயின் ஒரு நல்ல இடம், ஆனால் இந்த தடவை ஒரு சரியான அரைச்சலுங்க. ஒன் பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. தேவையான நாலு அவர் பேட்டில் இருந்து. ஃபோர்த் ஒன் முடிவுக்கு வருது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 43-44 டூ வின் மங்கதேவன்பட்டி. மொத்தமாக ஏழு விக்கெட் இழந்திருக்காங்க அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. தமிழ் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் கலையரசன் பவுலிங் எண்டில் சண்முகம் முதல் பவர் பிளே ஓவர் போட முதல் பந்து. நல்ல ஷாட்டா, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். வந்தாருங்க பாலுக்கு, சரியான கேட்சுங்க இங்கே. கண்டிப்பாக இந்த 1 lakh மேட்ச்சில் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டிங் எஃபர்ட்டை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு ஒரு டோர்னமெண்ட்டில் இந்த மாதிரி எஃபர்ட் போகிறத பார்க்குறப்ப இன்னும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரியான கேட்ச் உண்மையாகவே. ஒன் டவுன் பேட்ஸ்மனா ராஜா. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக சொல்லலாம், ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட் கிடச்சிச்சு. அந்த கேட்சை பிடிச்சவர் கிருஷ்ணா. கீப்பர் கொஞ்சம் பின்னாடி கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்கீங்க. முதல் ஹாட்ரிக் பவுண்டரி எடுத்துட்டு வர்றாரு இங்க ராஜா. தொடர்ந்து ஹாட்ரிக் வர பவுலிங் சரி நல்லா போட்டிருந்தாரு அவரு. கடைசி ஒரு போட்டார் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. பவுலரை கண்டிப்பா யோசிக்க வச்சிருக்காரு பேட்ஸ்மேன். அடுத்த பந்து நல்ல ஷாட்டுக்கு அந்த இடத்துல ஆள் கிடையாது. அகைன் பேக் டு பேக் இங்க ஒரு புல் ஷாட்டுக்கு போனாரு. ஒரு பவுண்டரி எடுத்துட்டு வர்றாரு ராஜா. அந்த பக்கமா மைக்கேல் எப்படி ஆனாரோ அதே மாதிரியே இந்த பக்கமா ராஜா. லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல பவர் பிளே ஓவர்ல. நல்ல ஷாட்டுக்கு அகைன் அந்த இடத்துல ஆளு கிடையாது. ஸோ பவுலரோட வேகத்தை யூஸ் பண்றாருன்னு சொல்லலாம். இதுவும் பவுண்டரி போகுமா? ஆனா பவுண்டரியே கொடுத்துட்டாரு அங்கே ஃபீல்டரே. ஸோ இங்கே ராஜா பேட்டில் இருந்து கண்டினியூவஸா அஞ்சு பவுண்டரி மேசிவுங்க இங்கே. எதனால் அதை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் போல விக்கெட்டு பேட்ஸ்மேன் ப்ரெஷர் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மொமெண்டமே அப்படியே டோட்டலாக அவங்க பக்கமாக மாற்றிட்டாருன்னு சொல்லலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே. கேண்டு பவர் பிளே ஓவர் போட அலெக்ஸ் கலையரசன் ஸ்ட்ரைக்கில் எடுத்து பந்து. நல்ல பிளே. ஸோ பவுலரோட ஃபேஸை யூஸ் பண்ணாருன்னு சொல்லாங்க. கரெக்டான எக்ஸிக்யூஷன். ஆனால் இங்கே ஃபீல்டர் அதை விட வேகமாக இருந்திருக்காரு. ஈஸியாக 2 runs ஓடி எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டாக கேச்சர் பார்ப்பாங்க. ஃபீல்டர் அண்ணா வந்து பார்க்குறாரு. ஆனால் பாலுக்கு போனார், கேட்சையும் பிடிச்சிருக்காருங்க. தேவையான விக்கெட். 2 down பேட்ஸ்மனா பாலாய் நேராரு ராஜா கூட. ஃபஸ்ட்டு மோர் ஒரு ஸ்கூப் ட்ரைக்கு போனார். ஆனால் ஃபீல்டர் ஐஸ் அந்த பால் கேட்சா பிடிச்சிருக்காங்க. இங்க பேக் டு பேக் இங்க ரெண்டு விக்கெட்டுங்க அலெக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு சரியான தருணத்துல. அடுத்த நியூ பேட்ஸ்மேனா முரளி பவுலர் அலெக்ஸ் ஆன ஹேட்ரிக் தான் வந்து விக்கெட்னா. கடைசி பந்து ஸ்லாட்ல வந்தாரு. அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் கேட்சா கிளியர் பண்ணுதா? கிளியர் பண்ணிருக்கீங்க. சந்திச்ச முதல் பந்துல நல்ல டைமிங் விரிஸ்ட யூஸ் பண்ணாரு. பாட்டம் ஆஃப் த ஹேண்டை யூஸ் பண்ணாரு சொல்லலாம். அலட்சியம் அடிக்கப்பட்ட ஆறு இந்த கடைசி பந்துல.
ரெண்டு ஓவர் முடிஞ்சிருச்சு, பவர் பிளே முடிஞ்சிருச்சு, 30 ரன் ஆடிருக்காங்க. ஓவருக்கு 15 ரன் ரேட். பவுலிங் எண்டில் நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யாராவது ஒரு பவுலர் மிராக்கிள் பண்ணால் மட்டும்தான் பவுலிங் சைடாக போகும் மேட்ச்சு. அப்படி இல்லைன்னா மொமெண்டம் பேட்டிங் பக்கமாக ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர்லேயே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். 18 பாலுக்கு 14 2 வின். சக்தி கையிலிருந்து முதல் பந்து, நல்ல பவுலிங். செகண்ட் ஒன் நல்ல போலிங் அகெயின். யாக்கிங் லென்த்தில் பேட்ஸ்மேன் இறங்கி போனதை யோசிச்சு அங்கே ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். எரிஞ்சிருக்காரு, விழுந்து எரிஞ்சாரு. ஒரு சிங்கிள் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் நல்ல கட்டுக்கு போனார். ஷார்ட் தர்ட் பண்ண நல்ல ஸ்டாப்பும் கூட டைரக்ட் ஹிட் விக்கெட்டானு பார்க்கலாம். இங்கே பாலுக்கு போவாங்க, அவுட்டு கொடுத்துருக்காருங்க. சரியான ஃபீல்டிங் அப்படிங்க. ஷார்ட் தர்ட் மனா இருந்து ஸோ போன பாலும் கீப்பர் எரிஞ்சு விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாரு. அது விக்கெட்டாக இருந்திருந்தா இன்னும் மேட்ச் ஒரு மாதிரி மாறி இருக்கும். ஆக்சுவலாக உள்ள ஒரு ஃபீல்டர் சொல்கிறாரு, அவங்க ஈஸியாக ஜெயிக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு ஜெயிக்க விடுங்க அப்படின்னு. அது பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச வரைக்கும் போராடணும். மேட்ச் எப்போ வேணால் மாறும் கிரிக்கெட்டில். அது பேட்டிங் டீமாக இருந்தாலும் சரி, அது பவுலிங் டீமாக இருந்தாலும் சரி. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஒரு ஃபுல் டாஸ் பால், நல்ல டிரைவ் தரமா தரையிலே ஆடினார். இதுதான் தேவை அப்படின்னு புரிஞ்சுட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சிங்கிள் போன பால் நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்து அவரோட நேம் ஸ்ரீநாத். அடுத்த பந்து பிச் ஆஃப் த பால் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு பம்ப் இருந்துச்சு. அடுத்த பந்து இன்சைட் எட்ஜில் அடுத்த விக்கெட்டுக்கு. இந்த ஓவரில் மேட்சை ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, டீம் ஸ்கோர் 32. இந்த ஓவர் போட்ட சக்தி 2 ரன்ல போட்டு 3 விக்கெட் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். மொத்தமா 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. 12 பாலுக்கு 13 எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்க முதல் பந்து ஸோ உயிர் பால விரட்டி அடிச்சாரு. அதோட பலனா 2 ரன் ஓடி எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். 3 ரன்னா கூட மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க 3 ரன்னுங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அருள் நல்ல கட்டுக்கு போனார். தெளிவான பார்த்தாருங்க. இங்கே பாயிண்டில் ஒரு ஃபீல், நல்ல ஸ்டாப், இங்கே ஒரு சிங்கிள், தேவையான சிங்கிள். ரெண்டு பேட்ஸ்மேனுமே ரொட்டேட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. அடுத்த பந்து நல்ல போலிங் அப்படி யாக்கிங் லென்த்தில். அடுத்த பந்து நல்ல ஷாட், ஆனால் தரையிலே போயிருக்கு. விக்கெட் கண்டிப்பாக கிடையாது. இதை ஒன்றா மாத்துறாங்களா ரெண்டா மாத்துறாங்களாங்கிறதான் விஷயம். ஐயோ, பேட்ஸ்மேன் காலில் பட்டிருக்கு. இது தெரிஞ்சு பட்டதா தெரியாமல் பட்டதா அம்பேர் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவர் விக்கெட்டுக்கு வெளியே தான் அது மட்டும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அம்பேர் தான் சொல்லணும். ஆக்சுவலாக அந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டுக்கு வெளியே தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே நடுவர் ரெண்டு டீமுக்குமே பாதகம் இல்லாமல் மேட்ச் க்ளோஸாகவும் போயிட்டு இருக்கா. அதனால கிராண்டட் 1-னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பேட்ஸ்மேன் திரும்ப ஸ்ட்ரைக்கு இங்கே வரணும். எனக்கு தெரிஞ்சு இது குட் டிசிஷன் நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கட்டுக்கு மடக்கி அடிக்க போனாரு, அண்டர்லேயே போச்சுங்க. நல்ல போலி விக்கெட் அப்பீல் பண்றாங்க. இங்கே அம்பேர் கால் விக்கெட் கொடுத்துருக்காருங்க. தேவையான ஒரு விக்கெட்டை, நல்ல திங்கிங் இங்க கீப்பர். ஸோ மேட்ச் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறி மாறி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு 3 ரன், ஒரு சிங்கிள், ஒரு வைடு, 5 ரன் வந்திருக்கு. நல்ல பிளே, பவுலர் பக்கத்துல ஆடிட்டு இதை 2 ரன்னா மாத்துனாங்கன்னா மேட்ச் ஒரு மாதிரி போகுங்க. ஸோ இங்க கீப்பர் கரெக்டான த்ரோவா கிடையாது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 40 ரன். மங்கதேவன்பட்டி 10 ரன் ரேட் இவங்களும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 6 பாலுக்கு 4 more to win. பவுலர் ஃபர்ஸ்ட் 2 பால டாட்டா பிடிச்சாருன்னா பயங்கரமா இருக்கும் இந்த மேட்ச். நெயில் வெயிட்டிங் மேட்சா இருக்கும். கடைசி 6 பால போட சக்தி வந்திருக்காரு. பேட்ஸ்மேனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நல்ல பிளே. ஸோ தட்டலுக்கான முயற்சியாக தான் இருக்கும். சிங்கிள் ஃபர்ஸ்ட் பாலில் சிங்கிள் கிடச்சிருச்சு. செகண்ட் ஒன் நல்ல பிளே, தட்டிருக்காரு. ஈஸியாக 1 ரன் ஓடி எடுப்பாங்க. டேரக்ட் கிட்டா கிடையாது. அஞ்சு ஓரத்தில் முறையில் இன்னொரு ரன்னுக்கான சான்ஸ். இங்கே ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். இங்கே த்ரோ கொடுத்துருந்தா விக்கெட்டுங்க. ஸோ கன்ஃபியூஷன், லாட் ஆஃப் ட்ராமாஸ் இங்கே. இந்த ப்ரெஷரில் கண்டிப்பாக இது நடக்கும் எல்லா மேட்ச்லையும். 4க்கு 2 வந்துருச்சு. நல்ல டாட்டுக்கு பாடியில் இல்லை, விலகி போனார் பேட்ஸ்மேன். இங்கே விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. நல்ல போலிங்க ஃபீல்டர் கையில். இது ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். இங்கே ஃபீல்டிங்க, இங்கே 1 ரன்னு ஃபீல்டர் கையிலேயே போச்சு. அப்படி இருந்தும் மொமெண்டம் அந்த பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள், மேட்ச் டை, 1 more to win. நான் உங்களுக்கு இந்த ப்ரெஷரை காட்டுறேன். ஸோ எல்லோரும் உள்ளே வாங்கடா, அங்கே வாங்கடா அப்படின்னு உள்ளே நிறைய டாக் போயிட்டுருக்கு. 2-1. டாப் ஏஜ் ஷார்ட் ஆடுமா, கேட்சா பிடிச்சிருக்காருங்க இங்கே. ஸோ 1-1 ஆடணும். ஆல்ரெடி மேட்ச் டை ஆயிடுச்சு. லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். ஒரு இன்சைட் எட்ஜ்ல விக்கெட்டிங்க. சோ இந்த 4 ரன்ல போடணும். அத 3 ரன்ல போட்டு இந்த மேட்ச் டை ஆயிருக்கு. சூப்பர் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ சரியான மேட்சிங் இந்த மேட்ச் உண்மையாவே. சோ கயர் இருந்தா கட்டலாம்,
கையில் பேட் இருந்தா பாலை பார்த்து தட்டலாம் அப்படின்னு கரெக்டாக தட்டி இருந்தாலே இங்கே மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. அவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேட்ஸ்மேன் சிங்க ஃபர்ஸ்ட் ஓவரில் இருவரும் வந்துச்சு. அப்படி இருந்தோம் கலையரசன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு, நான் ஸ்ட்ரைக்கில் ராஜா. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆடினதுக்காக வந்து பின்னாடி வந்து பேட்ஸ்மேன்ஸ் வின் பண்ணி கொடுத்துருக்கணும், ஏன்னா அந்த மாதிரி ஆடி இருந்தார் இந்த மேட்சில். ஸோ பவுலிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி முதல் பந்து நல்ல கட்டுக்கு போனார். எக்ஸ்ட்ரா கவர்ல அவங்க ஒரு ஃபீல்டரே தெளிவா வச்சிருந்தாங்க, அதிகபட்சம் ஒரு சிங்கிளா மட்டும் தான் இருக்கும். ஃபீல்ட் காரணம்னால இங்கே அம்பையர்ஸ் கால் இங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால்ல ஃபீல்டிங் மிஸ்டேக்னால ரெண்டு ரன் கிடைச்சிருக்கு. ஃபுல்லா ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி போனாரு. இங்க ஒரு விக்கெட் இருந்தும் சான்ஸ். ஐயோ ஐயோ, அவர் கை எடுத்துட்டு தான் ஸ்டம்ப்ல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிளுங்க. கண்டினியூஸா 5-4 அடிச்சார் ராஜா ஸ்ட்ரைக்ல. தேர்ட் ஒன் இறங்கி போனாரு. இங்க டாட் பாலிங்க. ஃபோர்த் ஒன் லெக் கட்டுற மாதிரி போட்டார் ஈஸியா. இதையும் ஒரு ரன் ஓடி எடுப்பாங்க. இந்த சிங்கிளோட 4 ரன் சேருது. இந்த பவர் பிளேல 4 பாலுக்கு 4 ரன் வந்திருக்கு. ஷாட்ங்க, ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். நின்ன இடத்துல நின்னு கேட்சாங்க, இல்ல நல்ல ஸ்டாப். சோ லைன் பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. சோ இது வின்னிங் ரன் இருக்கான்னு பார்க்கலாம். உங்களுக்கு 2 ரன்னிங்க. இங்க போன பால்ல சர்ப்ரைசிங்லி அது ஆறா மாதிரி இருக்கு அந்த இடத்துல, ஆனா நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்னு சொல்லாங்க. மைக்கேல் அவர் லைனை தாண்டி போய் பிடிச்சிருக்காரு. லைனை பேர் செக் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவையான ஆறு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன் மோர் ஸ்லாட்ல இருந்துச்சு. அப்படி இருந்தோம் அங்க விக்கெட் எடுத்துருவாங்க. இங்கே அவுட்டா இருந்தாலும் அங்கே அவுட்டா இருந்தாலும் அது கணக்கு கிடையாது. ரன் வராம இருக்கும். 11-2 வின் சூரக்குடிப்பட்டிக்கு. ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க மங்கதேவன்பட்டி. மைக்கேல் ஸ்ட்ரைக்லையும் விஜய் நான் ஸ்ட்ரைக்லையும் இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க, ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபீல்டர் ரைஸ். அந்த பால் முக்கியமான கேட்சாக இருக்க போது, இதை கேட்சாக பிடிச்சா பிடிச்சிருக்காருங்க. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் பால் ரன்னப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க சந்தோஷ். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரன்னப் கிடைக்காட்டாலும் அப்படியே வந்து பாலை விட்டுருவாங்க. ஸோ அது வந்து மேபி ஒரு சில சமயம் அவங்களுக்கு பாதிப்பு அமையும். இவர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணி தெளிவாக எப்படி போடணுமோ ஆள் வச்சு அப்படி போட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஸ்டார்ட் விக்கெட்டோட. அடுத்த பேட்ஸ்மேனா லாஸ்ட் பேட்ஸ்மேனா, ஏன்னா ரெண்டே ரெண்டு விக்கெட் தான். சூப்பர் ஓவர் பொறுத்த வரைக்கும் சக்தி உள்ளே வந்திருக்காரு. இன்சைட் ஏஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக அது ரெண்டு ரன்னுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்ஸ்மேனும் யோசிப்பாங்க ரெண்டு ரன் ஓடுறதுக்கு, ஏன்னா ரன் அவுட்டாக இருந்தால் மேட்ச் முடிஞ்சிடும். விஜய் ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, ரீச்சில் விழுந்துச்சு அங்கே. நல்ல கம்பேக்கிங் பாலா இருக்குதா. இந்த கேட்சா புடிச்சார்னா மேட்சே முடியும். மேட்சே அவர் கையில. சரியான கேட்சா புடிச்சிருக்காரு. மேட்சையும் முடிச்சு கொடுத்திருக்காருன்னு சொல்ல அந்த ஃபீல்டர். இந்த சூப்பர் ஓவர் மேட்ச் ரெண்டு விக்கெட் இழந்து இந்த மேட்சை மங்கதேவன்பட்டி வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே உள்ள ஒரு கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உண்மையாகவே நல்ல ஷாட் ஆடினாருங்க இங்கே விஜய். இந்த ஷாட் கரெக்டாக கனெக்ட் ஆயிருந்தா மேட்சை முடிச்சிருப்பாரு. கனெக்ட் ஆகலை. அப்படி இருந்தும் ஒரு கஷ்டமான கேட்சை பிடிச்சி இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு இந்த மேட்ச். ரெண்டு டீமுக்குமே உள்ள ஒரு கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.